क्वेश्चन இருந்தது நீங்க என்ன மாதிரி ஜாப்ஸ் பண்ணீங்க அப்படினா நாம एक्चुअली ரெண்டுமே பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் டெக்னிக்கல் லேபர் ஜாப் அத பத்தி தான் நாம வந்து சொல்லப் போறோம் சோ அத பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற என்ன பண்ணுவாங்க அந்த நான் டெக்னிக்கல் ஜாப் வந்து நம்ம கரெக்ட்டா ஸ்ப்ரிங் பிரேக்ல தான் வந்து நாங்க நான் டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப் ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்க அந்த அளவுக்கு டீப்பா வந்து பார்க்கல ஏனா இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜாப்ஸ் பாத்துக்கலாம் அந்தமாரி தாட்ல தான் நினைச்சிட்டு இருந்தோம் அது இல்லாம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னே நாங்க வந்து நான் டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப்னு ட்ரை பண்ணல நாங்க வந்து ஒரு டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப் போலாம் இது வந்து ஆப்ஷனலா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் சோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ரெண்டு செமஸ்டர் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பிரிங் பிரேக் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லா ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருந்ததுனால சரி நம்ம வந்து ஒரு ஒரு பார்ட் டைம் ஜாப் டெக்னிக்கல் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் போலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம் கரெக்டா ஆமா அதே மாதிரி பேண்டமிக்ல தான் நாங்க வந்தோம் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2020ல வந்தோம் சோ அந்த டைம் அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா வந்து நாங்க இங்க வந்தபோது இந்தியா ஆக்சுவலா வந்து கொஞ்சம் லாக்டவுன் ரிலீஸ் ஆச்சு இங்க வந்து ஆக்சுவலா லாக்டவுன் குள்ள போனாங்களா என்ன இருந்தது நம்ம வரப்போ வந்து இந்தியால வந்து லாக்டவுன் எல்லாம் ஓபன் பண்ணாங்க அப்பதான் வந்து நமக்கு பிளைட்ஸ் எல்லாம் கூட எனேபிள் பண்ணிருந்தாங்க அதனால நம்ம டக்குன்னு டிக்கெட் எல்லாம் போட்டு கிளம்பி வந்தோம்ல ஏ அப்படியே இருந்தது இல்ல இங்கதானே லாக்டவுன் ஓ ஆமாமா கரெக்டா தான் நீ சொன்ன சாரி சாரி எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆக்சுவலா அப்படி இருந்தது அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து கோவிட் டைம்ன்றதுனால கொஞ்சம் பயமா இருந்தது கொஞ்சம் இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு தெரிஞ்ச அப்புறம் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆப்ஷன்ஸ் இருந்தது அவங்க எல்லாம் பண்ணாங்க பட் ஆனா எங்களுக்கு பண்றதுக்கு ஆக்சுவலா பயமா இருந்தது போய் நம்ம இன்ஃபெக்ட் ஆயிருவோமோ அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது பயப்படாம பண்ணியிருந்திருக்கலாம் பட் ஆனா அந்த டைம் நாங்க பண்ணல நம்ம வந்து என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப் பண்ணோம் நம்ம வந்து பண்ணதே வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு என்விரான்மெண்ட்ல தானே பண்ணோம் ஆமா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கோவிட் வேக்சினேஷன் சென்டர்ல வந்து அங்க ஒர்க் பண்ணோம் லைக் வந்து பேஷண்ட்ஸ் வந்து உள்ள வரவங்களுக்கு என்ட்ரி போடுறது அதுக்கப்புறம் அட்மின் வேலை அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து இருக்கிறதுலயே ரிஸ்கின்னு சொல்ல முடியாது ஓரளவு ரிஸ்கி பட் ஆனா என்ன மாதிரி ரிஸ்கின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாமே வந்து பீப்புளோட கான்டாக்ட் இருக்கிற ஏரியா ஏன்னா நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு கோவிட் இருக்குமா இருக்காதாங்கிறதே நமக்கு தெரியாது அவங்களோட இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஜாப் அது பட் அதுவும் நல்லாதான் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ஆனா என்ன ஒரு கண்டினியூஸா ஒன் டே ஃபுல்லா 10 hours அந்த மாதிரி இருக்கும் சோ
ஒரு நாள் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மறுநாள் வந்து பெண்டு கிளம்புறோம், ஏன்னா ஃபுல்லா நின்றுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆமா எக்ஸாக்டா, ஏன்னா நமக்கு வந்து வீக்லி நம்ம வந்து 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். நாங்க அதனால வந்து அது ஒரு 2 டேஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் ஆனா ஓகே. ஆனா இந்த ஜாப் வந்து எப்படி நமக்கு எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, பியூர்லி வந்து ரெஃபரன்ஸ் மூலமா மட்டும்தான் கிடைச்சது, எங்களை ரெஃபர் பண்ணனால மட்டும்தான் கிடைச்சது. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஜாப்ல வந்து ரெஃபரன்ஸ் வச்சு போறது வந்து தப்பு கிடையாது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க கான்டாக்ட் பில்ட் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கான ஈஸியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இந்த வீடியோல நாங்க சொல்ல வருது. ஆமா, நாம வந்து பார்ட் டைம் ஜாப், நான் டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப்ல வந்து நான் அந்த வீடியோல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன். ஃபுல்லா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஆல்ரெடி உங்க ஃபேமிலி இருக்காங்களோ இல்ல வந்து இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் மூலமா கூட வந்து உங்களுக்கு நான் டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து லேபர் ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கனால வந்தோடனே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, எல்லாமே வந்து கான்டாக்ட் பில் பண்றதுல தான் இருக்கு. சோ பார்ட் டைம் ஜாப் பத்தி பேசின உடனே நீ எல்லாரும் வந்து அடுத்து என்ன கேப்பீங்க, எவ்வளவு ப்ரோ சேலரி கொடுத்தாங்க, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வந்து நிறைய வரும். சோ அத பத்தியும் நம்ம பாத்துடலாம். ஆக்சுவலா வந்து நாங்க டோட்டலா எவ்வளவு ஏர்ன் பண்ணுவோம், ஒரு 3 மந்த்ஸ் அங்க நாங்க போயிருப்போம். இண்டிவிஜுவலா வந்து நாங்க வந்து ஒரு 3,000 pounds வந்து மேக் பண்ண முடிஞ்சது. அதாவது 9 pounds per hour அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது அது வந்து கம்மியா தெரியலாம், சில பேருக்கு வந்து அதிகமா தெரியலாம். கம்மியா தெரிஞ்சதுன்னா அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்றேன். ஏன்னா எங்களுக்கான ஜாப் ரோல் வந்து எல்லா வீக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு வீக் நாங்கள் 10 hours ஒர்க் பண்ணுவோம், ஒரு வீக் வந்து 20 hours ஒர்க் பண்ணுவோம். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வேக்சினேட் பண்ண எங்களுக்கான ஜாப் வந்து கம்மியாயிட்டே தான் வந்தது. லைக் எண்ட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 monthக்கே டோட்டலா பார்த்தோம்னா ஒரு 30 hours அந்த மாதிரி தான் போயிருப்போம். ஸோ அதனால தான் வந்து பே வந்து கொஞ்சம் கம்மியானது. பட் ஓவராலா ஒரு ஹவருக்கு எவ்வளவு பே பண்ணாங்க அப்படின்னா அரௌண்ட் 9.5 pounds அந்த மாதிரி கிட்ட பே பண்ணாங்க. சோ இது ஆல்ரெடி நான் கூட அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் வந்து, அதாவது ஏஜ் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எப்படி வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அது எல்லாமே டீட்டெயிலா இருக்கு. சோ அந்த வீடியோ பாக்கறதுனாலும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ NHS ஓட வேக்சினேஷன் சென்டர்ல ஒர்க் பண்ணதுனால அவங்க வந்து சண்டே இல்ல சாட்டர்டே அந்த மாதிரி ஹாலிடேஸ்ல வந்து நம்மள ஒர்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுக்காக வந்து தனியா எக்ஸ்ட்ரா போனஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுப்பாங்க. சோ அதுவும் வந்து ஒரு ஒரு ஜாப் பொறுத்து மாறும். சோ அவ்வளவுதான், இதுதான் வந்து நான் டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப் அது வந்து நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஆனா வந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடுக்க முடியாம போன காரணங்கள் வந்து இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, நாங்க எடுத்தது வந்து ஒரு 1 year கோர்ஸ். ஸோ வந்து சம்மர் பிரேக்ல வந்து நாங்க வந்து ஆக்சுவலா ப்ராஜெக்ட் டிசர்டேஷன் வந்து ஒர்க் பண்ணோம். அதனால அந்த டைம் வந்து ஹாலிடே அப்படின்னு வந்து கவுண்ட் ஆகாது. ஸோ அந்த டைம்லயும் 20 hours தான் ஒர்க் பண்ணணும். ஸோ சில இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து 38 hours 40 hours அப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடுக்க முடியாம போனதுக்கு வந்து அதுதான் ரீசன். ஆக்சுவலா என்னடா டிமோட்டிவேட்டிவா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். சோ இதுதான் வந்து ஆக்சுவல் சிச்சுவேஷன். இங்க நாங்க இந்தியால இருந்து கிளம்பும் போது என்ன நினைச்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் போகல அப்படின்னாலும் நம்ம இன்டர்ன்ஷிப்ல வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஈக்குவலா நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தோம். பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்மளால இன்டர்ன்ஷிப்பும் வந்து 20 hours தான் ஒர்க் பண்ண முடியும். சோ வந்து அதுதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சில இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து 20 hours அவைலபிளா இருக்கும். பட் ஆனா எங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. சோ அந்த மாதிரிதான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, நீங்க டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப் பத்தி நீங்க வீடியோ மேக் பண்ணிருந்தீங்களே, அது உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்ற க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது. எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப் கிடைச்சது. நான் கரெக்டா அந்த வேக்சினேஷன் சென்டர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது. அது முடிக்கிற டைம்ல வந்து எனக்கு ஒரு கம்பெனில வந்து ஜாப் கிடைச்சது. அங்க வந்து பார்ட் டைமா வந்து எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த ஜாப் வந்து எனக்கு அடுத்து நான் என்னோட யூனிவர்சிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைமா கன்வெர்ட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருந்ததுனால அந்த ஜாப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடி கம்பெனில வந்து டெவலப்பர் ரோல் வந்து எனக்கு கிடைச்சது. சோ வந்து அது வந்து ஒரு 3 months நான் பாத்திருப்பேன் இல்லையா. ஓகே, அது வந்து ஓகேவா போச்சு. ஸோ இது வந்து எப்படி நீங்க வாங்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, ஒரு ஃபுல் டைம் ரோலாவே இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் வந்து உங்க சுச்சுவேஷன் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஒரு யூனி ஸ்டூடெண்ட், அதனால இந்த டைம் அப்போ ஃபுல் டைம் எடுத்துக்க முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு நான் வந்து ஒரு பார்ட் டைமா நான் என்னால் ஒர்க் பண்ணி தர முடியும். ஸோ நீங்க எங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்க அடுத்து ஃபுல் டைமா கன்சிடர் பண்றதோ பண்ணாததோ அது அவங்களோட இஷ்டம் தான். ஸோ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொபேஷன் பீரியட் வந்து நீங்க அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க
அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு அவங்க வந்து புதுசாக ரெக்ரூட் பண்ண போகிற எம்ப்ளாயி வந்து அவங்க ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கணும். தட் மீன்ஸ் வந்து அவங்க வந்து பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்காக அந்த பீரியடில் அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அது பார்ட் டைமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட், ஏன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயி மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சேலரி கொடுக்க தேவையில்ல, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹவர்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம். அதனால நீங்கள் உங்கள் சுச்சுவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த நிறைய வீடியோல நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், பிஎஸ்டபிள்யூ வந்து இப்ப ரொம்பவே கன்சிடர் பண்றாங்க. சோ அதனால எல்லா கம்பெனிஸும் வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்லாம கூட நம்மள இனிஷியலா எடுத்துட்டு நம்மள அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி டிசிஷன், அந்த மாதிரி மைண்ட் செட்லயும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சோ பார்ட் டைம் டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாபும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க, அது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் சொல்ல வரேன் நான். ஓகே, அடுத்து பார்ட் டைம் ஜாப் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். அடுத்து ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஃபைனலாக வந்து அந்த வீடியோ மேக் பண்ணோம், ஹவுஸ் டூர் வீடியோ மேக் பண்ணோம். அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நாங்களுமே வந்துட்டு தீபிகாவோட ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் வந்து மூவ் ஆயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கிளிதரோவில் இருக்கோம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் டவுன், சுற்றி வந்து நிறைய கண்ட்ரி சைடு வியூ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஏன்னா வந்து இங்கே வந்து மிக்சட் கம்யூனிட்டியாகவும் இருக்க மாட்டாங்க, நிறையா வந்து நேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லிவர்பூலில் இருந்தப்போ வந்து அங்கே வந்து நிறையா என்ன சொல்கிறது, அங்கே எப்படி அப்படின்னா சிட்டியே வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் ஃபுல்லாக அப்படி பிரைட்டாக இருக்கும், எல்லாரும் வெளியில் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும், சாயந்தரம் ஒரு 5 மணி ஆனாலே போதும் நைட் ஒரு 10 மணி 12 மணி ஃபீல் மாதிரி இருக்கும். யாருமே வந்து அவ்வளவோ வெளியில இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து எல்லா கடைகள் எல்லாமே கூட க்ளோஸ் ஆயிடும். சோ இந்த மாதிரி சிட்டிக்கும் ஒரு ரூரல் ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னடா ஊரை பத்தி நிறைய சொல்றாங்க, ஊரை வந்து காட்ட மாட்டாங்க அப்படிங்கறது வந்து நினைக்காதீங்க. வர நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து நாங்க இந்த ஊரை வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நடந்து நாங்க வந்து வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி இங்க வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் டைம் ஜாப்க்கான ப்ராசஸ் வந்து ராஜா சைடு வந்து போயிட்டு இருந்தது. நான் வந்து அப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணிட்டு இருந்தேன், டெக்னிக்கல் பார்ட் டைம் ஜாப். அந்த டைம் அப்போ இவனுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப்க்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதை பத்தி நம்ம அவன்கிட்டே கேட்போம். இந்த ஜாப் வந்து நான் லாஸ்ட் டிசம்பர்லயே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வா இழுத்து இந்த செப்டம்பர்ல தான் அந்த ஜாபே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது கூட என்னென்ன ப்ராசஸ்லாம் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிவி வந்து செலக்ட் ஆகணும், அது செலக்ட் ஆகி ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் வந்துட்டு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றதுக்கு கொஞ்ச நாள் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து விசாவுக்கு வந்து திருப்பி வந்தாங்க, நம்மளோட ரெஃபரன்ஸ் செக் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் விசா தரோம் அப்படின்னாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த ஜாபுக்கு வந்து விசா ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னே கூட தெரியாது. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, ஹெச்ஆர் வந்து சொன்னாங்க, இந்த ஆக்சுவலாக வந்து பாயிண்ட் பேஸ்ட் சிஸ்டம் வந்துருச்சு, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வந்து ப்ரொவைட் பண்ணலான் இருக்கோம், உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி அதோட ப்ராசஸ்லாம் போய் அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஜவ்வா இழுத்து இந்த வருஷம் செப்டம்பர்ல தான் வந்து அந்த ஜாப்குள்ளேயே போக முடிஞ்சுது. சோ அதுக்காக தான் நான் வந்து எல்லா வீடியோ டீடைலா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கறது வந்து நம்ம ராஜா கிட்ட இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி சொல்லணும். என்ன மாதிரி வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஸ்பான்சர்ஷிப் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்க என்ன மாதிரி ஆட்களுக்கும், நீங்க வந்து யூனிவர்சிட்டி இனிமேல் தான் ஜாயின் பண்ண போறோம், படிச்சு முடிச்சுட்டு என்ன மாதிரி எல்லாம் நம்ம ஜாப் தேடலாம், ஸ்பான்சர்ஷிப் ஜாப் முக்கியமா எப்படி தேடலாம், அதானே முக்கியம் இல்லையா, அங்கிருந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே. சோ நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாருக்காகவும் ஒரு வீடியோ கண்டிப்பா இருக்கு, எப்படி வந்து நீ ஸ்பான்சர் ஜாப் வந்து சர்ச் பண்ண, ஸ்பான்சர் ஜாப் நீ சர்ச் பண்ணலாம் பட் ஆனா கொடுத்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சில ஃப்ரெஷர் ரோல் கூட இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நீங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம்.
சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம ராஜா கிட்ட இருந்து அது வந்து நம்ம வந்து ஒரு தனி வீடியோவா மேக் பண்ணிரலாம். We are expecting full end to end process visa apply பண்றது அதாவது இன்சைட் UK ல இருந்து அதாவது எப்படி ஸ்டூடண்ட் விசால இருந்து ஒரு ஸ்கில்ட் வர்க்கர் விசாக்கு வந்து மைக்ரேட் ஆகுறது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் டீடைலா இன்னொரு ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம்னா என்ன அந்த மாதிரி வந்து டீடைலா ஒரு வீடியோல வந்து நம்ம உட்கார வச்சு நம்ம ஃபுல்லா வாங்குறோம் அதுதான் அடுத்த மிஷன் நெக்ஸ்ட். சோ இந்த விஷயம் தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் என்ன அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சரி நீ வந்து உன்னோட ஜாப் லொகேஷனுக்கு இருக்கு பக்கத்துல இருக்க மாதிரியே நம்ம ஏதாவது ஒரு ஃபுல் டைம் ஜாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். ஒரு என்ன சொல்றது போன மாசம் தான் தேடிட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி பிராட்ஃபோர்ட் கிட்ட எனக்கு வந்து இன்னொரு ஜாப் வந்து ஃபுல் டைம் ஜாப் வந்து செட் ஆச்சு. அதுலயும் அதே மாதிரி தான் ஒரு 3 months வந்து ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொபேஷன் பீரியடை நான் கடந்து போனாதான் வந்து என்னால் வந்து அங்கே பெர்மனன்ட் ஜாப் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த ஜாப் வந்து சூப்பராக இருக்கு. என்விரான்மெண்ட் பிடிச்சிருக்கு. வீக்லி ஒன்ஸ் ஆஃபீஸ் போகிறேன். இந்த மாதிரி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அந்த ஜாப்ல ப்ரொபேஷனை கடக்குறேன்னா எனக்குமே வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு. எனக்கு வந்து 6 months அதுதான் ஒரு விசா கொடுத்தாலுமே வந்து அவங்க கண்டிப்பா ப்ரொபேஷன் பீரியட் எல்லாம் வச்சு ப்ராப்பரா அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒன்ஸ் வந்துட்டு உங்களை ஃபுல்லா ஹையர் பண்றாங்க அப்படின்னா சும்மா வந்து ஷூ அப்படின்னு ஃபயர் பண்ண முடியாது. இந்தியால பண்றாங்களா அந்த மாதிரி ஃபயர் பண்ண முடியாது. அதனால ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது மேக்சிமம் எல்லா ஜாப்லயுமே இருக்கு. அதுதான் போயிட்டு இருக்கு. இன்னும் 3 months கழிச்சு நான் என்ன நான் மேல இருக்கேன்னு பாக்கலாம். என்ன விசா மாற போறேன்றத அதுக்கப்புறம் பாக்கலாம். வேற என்ன அவ்வளவுதான் என்ன அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேல இங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ இதுதான் இந்த கேப்புக்கான ரீசன். இந்த கேப்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு உடையில வந்து நம்ம ப்ராஜெக்ட் டிசர்டேஷன் ஒன்னு இருந்தது. சோ ஆக்சுவலா யூனி பொறுத்த வரைக்கும் ஒரு 6 months வந்துட்டு காலேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. கோர்சஸ் எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி இருக்கிற ஒரு 6 months வந்து நம்ம ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருப்போம். அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு எந்த அளவுக்கு பண்றோங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு PSW விசாக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா செமஸ்டர் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிருப்போம், கோர்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்போம். அது ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சது எங்களுக்கு சம்மருக்கு முன்னாடி தெரிஞ்சது. சம்மர் பிரேக்ல டிசர்டேஷன் பண்ணிருக்கோம். டிசர்டேஷன் என்ன என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்க ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த ரிப்போர்ட் தான் வந்து ரொம்பவே முக்கியமானது. அந்த ரிப்போர்ட்டோட வந்து நீங்க ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க இஃப் அப்ளிகபிள் ஃபார் யோர் கோர்ஸ் இல்லாட்டி உங்க ப்ராஜெக்ட்க்கு அது அப்ளிகபிள் அப்படின்னா நீங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கு பண்ணிருப்பீங்க. அதுவும் அதுக்கப்புறம் பிளஸ் வந்து நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்கணும். லைக் வந்து உங்க மாடியூல் லீடர் இருக்கலாம், உங்களோட சூப்பர்வைசர் இருக்கலாம், ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர், அவங்க முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்க வந்து ஒரு கொடுக்கணும். அது டெமோ இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்லைடு நீங்க கொடுக்கலாம். அது வந்து உங்களோட கோர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அது வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மார்க் போடுவாங்க. உங்க ரிப்போர்ட்க்கு ஒரு மார்க், உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி ஒன்னு. ஸோ இந்த எல்லா மாடியூல்லயும் பாஸ் ஆனா மட்டும்தான் நம்மளால வந்து மாஸ்டர் டிகிரி வாங்க முடியும். மாஸ்டர் டிகிரி சொல்லும்போது லைட்டா வயித்துல புளி கரைக்குது எனக்கு. சோ வந்து பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. சோ இதுதான் நடந்துட்டு இருந்தது. இதுதான் நடந்திருக்கு. இனி என்னென்ன நடக்க போகுதுங்கறத வந்து உங்ககிட்ட நாங்க அப்டேட் பண்றோம். ஓகே ஐ திங்க் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா வந்து லைக் வந்து ஒரு லிட்டில் ஹோப் கிடைக்கும். யாராவது எங்களை மாதிரி நீங்களும் படிக்க வரீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி போயிருக்காங்க நம்மளும் இதே பார்த்துல இல்ல என்னென்ன இதெல்லாம் வரும் நமக்கும் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கற வந்து. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த 6 months கோர்ஸ் அப்போ வந்து ஸ்பான்சர்ஷிப் பத்தி அந்த அளவு ஐடியா இல்ல. ஸ்பான்சர்ஷிப் ஜாப் மட்டுமே தேடிட்டு இருக்கணுமா இல்ல வந்து வேற ஜாபும் தேடலாமா என்ன ஜாப் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே இல்ல. சோ எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் போயிருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது மேபி உங்களுக்கு வந்து ஓகே ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அப்ப அதுக்கு எப்படி ட்ரை பண்றது, நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணும் போதே அதுல டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அதை ரீட் பண்ணிட்டு நீங்க அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம். சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல ஐடியா வந்து கிரியேட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து இங்கே முடிச்சுக்கலாம். எஸ் இதுக்கு மேல போனா வந்து ரொம்ப இழுத்துட்டே போகும். அதனால வந்து இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து இந்த 4 months முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆனது. பட் ஆனா இந்த 4 months இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை மேக் பண்ணிருக்கோம். சோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ்.
எல்லாரும் வந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பண்ணுங்க. கமெண்ட்ஸ் வந்து படிக்க முடியல, பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் படிச்சு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, பட் ஆனால் அதை ரீட் பண்ணவே முடியல. ஸோ வந்து அதையும் நான் ரீட் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏதாவது பர்சனலா மெசேஜ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க போஸ்ட் பண்ணலாம் கமெண்ட்ஸ்ல எழுதல அப்படின்னா. ஸோ ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள போடுறோம். ஸோ அதை பார்த்து எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வி வில் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராஜா தீபி. பாய் பாய்.